திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, உங்கள் ஜென்ம நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தினை வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய ஆளுமைக்கு உட்பட்டது. அப்போ நல்ல மனம் வந்து ஒரு இன்பமான சூழ்நிலையவே எப்பொழுதும் நாடக்கூடிய ஒரு நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். நல்ல திறமைசாலிகளாக இருக்கக்கூடிய நட்சத்திரம், நிறைய தனவான்களை வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரம். பொதுவான கோயில் விஷயங்கள் எல்லாத்துலேயும் பற்றோடு இருப்பீங்க. தான தர்மங்கள் செய்வதில் திருவோண நட்சத்திரக்காரர்கள் வல்லவர்கள். இப்படிப்பட்ட திருவோண நட்சத்திரத்தினை வலுவூட்ட, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தினை வலு சேர்க்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதிதேவதைகளும் அதிதேவர்களும் இருக்கிறாங்க. இந்த அதிதேவர்களையும் அதிதேவதைகளையும் வணங்கும் பொழுது தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வலுவடையும். அந்த ஜென்ம நட்சத்திரம் வலுவடைந்தால் உங்களுக்கு இயல்பாகவே நல்ல வலு வந்து சேரும். அதுவும் நீங்கள் எப்போ வணங்கணுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. உங்களுடைய அதிதேவர் மகாவிஷ்ணு, உங்களுடைய அதிதேவரான மகாவிஷ்ணுவை நீங்கள் வணங்க வேண்டும். அதுவும் எப்பொழுது வணங்க வேண்டும்? ஜென்ம நட்சத்திரம் நாளன்று வணங்க வேண்டும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதம் ஒரு முறை மட்டுமே வரும், அந்த ஒரு நாளை வீணாக்கக்கூடாது, அதை குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அந்த நாளன்று நீங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடும் பொழுது உங்களுடைய திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவரை நீங்கள் வணங்குகிறீர்கள், அப்பொழுது நீங்கள் வலுப்பெறுவீர்கள். அதுவும் குறிப்பாக ஜென்ம நட்சத்திர நாளன்று ஏன் வணங்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால், அப்பொழுது தான் உங்களுக்கு ராசியில் சந்திரன் பிரவேசிக்கிறார். உங்களுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தையும் அவர் கடந்து வர்றார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபாட்டு முறைகளையும் யோக அபியாசங்களையும் தியானங்களையும் பூஜை புனஸ்காரங்களையும் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல உடல் நலமும் மனவளமும் பொருள் வளமும் முடிவெடுக்கும் திறனும் அதிகமாகும். ஏனென்றால் சந்திரகாந்த சக்தியை நீங்கள் வாங்கிவிடுவீர்கள் அன்று. அதனால தான் ஜென்ம நட்சத்திர நாளன்று கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்று பொதுவாக முன்னோர்கள் வலியுறுத்தினர். ஜென்ம நட்சத்திர நாளன்று நாம் செய்யும் காரியங்களும் வேண்டுதல்களும் நமக்கு நன்மையை செய்யும். அன்றைக்கு நீங்கள் கோரிக்கை வைக்கக்கூடிய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். ஏனென்றால் மனோகாரகனாக சந்திரன் உங்களுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அந்த வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய காலம் அது. எப்பொழுதும் ஜென்ம நட்சத்திரத்தினை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் அந்த நட்சத்திரத்தை நாளை குறிப்பிடுத்து கொள்ள வேண்டும். இந்த ஜென்ம நட்சத்திர நாளன்று நீங்கள் எக்காரணம் கொண்டும் முகசவரம் செய்யக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, மொட்டையடித்தல் கூடாது, எண்ணெய் ஸ்நானம் செய்தல் கூடாது, நீண்ட தூர பிரயாணங்கள் செய்தல் கூடாது. ஏனென்றால் அது உங்கள் சூட்சும தேகத்தில் இருக்கிற ஆன்ம சக்தியை மெல்ல மெல்ல வெளியேற்றிவிடும். அப்போது ஜென்ம நட்சத்திரமுக்கு வழிவூட்ட முடியாது. அதனால தான் முன்னோர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால், உங்களுடைய அதிதேவரான திருவோண நட்சத்திரத்திற்கு அதிதேவரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நீங்கள் வணங்குங்கள். அவரை வணங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல உடல்நலமும் மனவளமும் ஏற்படும். ஜென்ம நட்சத்திர நாளன்று மகாவிஷ்ணுவை வணங்குங்கள். வாழ்வில் வளம் பெறுங்கள்.